வணக்கம் மக்களே, ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல் உங்களை வருக வருக என்ற வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம தென்காயலாயம்னு சொல்லப்படுற வெள்ளைங்கிரி மலைக்கு தான் நம்ம போக போறோம். இந்த வீடியோல நம்ம இந்த கோயில் இப்போ திறந்திருக்கா இல்லையா, நார்மலா எந்த மாசங்கள்ல இந்த கோவில் திறந்திருக்கும், அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஏழு மலைகளோட தனித்துவம் மற்றும் இந்த கோவிலுக்கு நம்ம போகும்போது நம்மளை எப்படி தயார்படுத்திக்கணும், இது போன்ற பல இம்பார்ட்டன்டான விஷயங்கள்லாம் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். சோ இந்த பயணத்துல நீங்களுங்க கூட வந்து கலந்துக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெள்ளைங்கிரி மலை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு. அங்க இருந்து நம்ம எப்படி வெள்ளைங்கிரி மலைக்கு போகணும்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து தோராயமா 40 கிலோமீட்டர் தூரத்துல பூண்டிங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்கிறதான் இந்த வெள்ளைங்கிரி மலை. நம்ம இந்த வெள்ளைங்கிரி மலைக்கு கார்ல போனோம். இது தவிர மற்ற வழிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு டைரக்டாவே கவர்மெண்ட் பஸ் வசதிகளும் இருக்கு. நீங்க கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பூண்டி கிராமத்துக்கு டைரக்டா பஸ் சர்வீஸ் இருக்கு. சோ நீங்க அந்த பஸ்ல ஏறினீங்கன்னா சுமாரா 1-1.5 மணி நேரத்துல இங்க வந்து சேர்ந்துடலாம். சப்போஸ் நீங்க ட்ரெயின் இல்லைனா ஃபிளைட்டுக்கு நீங்க கோயம்புத்தூர்ல வரீங்கன்னா, திரும்ப நீங்க காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கிருந்து இந்த பூண்டி கிராமத்துக்கு பஸ்ல வந்துடலாம். ஓகே மக்களே, நம்ம இப்ப பூண்டி கிராமத்துக்கு வந்துட்டோம். கோவிலுக்கு வெளியவே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த கோவிலுக்கு எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வருங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். அதனால எவ்வளவு மக்கள் கூட்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு வேன் வந்தாலும் சரி, அதெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு ஒரு அழகான பெரிய பார்க்கிங் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அது போக இங்கவே உள்ளவே டாய்லெட் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. நாங்கள் எங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு எங்களோட இந்த நடைப்பயணத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். நீங்கள் உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களால் சில கடைகளை பார்க்க முடியும். இந்த கடைகளில் உங்களுக்கு தேவையான நொறுக்கு தீனி, குளுக்கோஸ், தண்ணி பாட்டில்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா மலையேறதுக்கு அது ரொம்பவே உங்களுக்கு உதவியாக இருக்கும். இல்லைனா ரெண்டாவது மலையில இருந்தும் இந்த பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் அங்கே இதோட விலைகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மலைகள் மேலே இருக்கிற கடைகளில் பொருட்களோட விலை அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு மலை அடிவாரத்தில் ஒரு கடைகள் இருக்குது, அங்கே ஒரு வாட்டர் பாட்டிலோட ரேட் 20 ரூபாய்னா, அதே வாட்டர் பாட்டில் மலைகளில் இருக்கிற கடைகளில் இவங்க 40 ரூபாய்க்கும் விற்கலாம். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிவாரத்திலிருந்து மலை மேலே அந்த கடைகளுக்கு கொண்டு போகிறவருக்கு 20 கிலோவுக்கு 1000 ரூபாய் தரதா சொல்கிறாங்க. ஸோ இந்த 1000 ரூபாயும் செலவில் எடுத்துக்கிட்டு அவங்க லாபத்தையும் பார்க்கணுங்கிற காரணத்தினால இந்த பொருட்களோட விலை அதிகமாக இருக்குது. இது எங்களுக்கு எப்படி தெரிய வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இந்த பயணத்தப்போ ஒரு கடைக்காரர்கிட்ட பேசின போது அவர் எங்களுக்கு இந்த விஷயத்த சொன்னார். மக்களே, மலையோட அடிவாரத்தில் இருக்க கோவிலில் அருள்மிகு வெள்ளைங்கிரி ஆண்டவர் கோவில், பூண்டி விநாயகர் மற்றும் மனோன்மணி அம்மன் கோவில் இருக்கு மக்களே. அது மட்டும் இல்லாமல் வெள்ளைங்கிரி மலையோட அடிவாரத்தில் இருக்கிற இந்த கோவிலுக்கு லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே வரலாம். ஆனால் வெள்ளைங்கிரி மலை ஏறுறதுக்கு 10 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கிற பெண்களை இவங்க அனுமதிக்கிறது இல்லை. இது போக இந்த கோவிலில் அன்னதானமும் போடுறாங்க, அதுதான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க மக்களே. இங்கேருந்து தான் நம்ம மலையேற ஆரம்பிக்க போகிறோம். இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ் உங்களோட பேகை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் உங்களை மேலே அனுப்புவாங்க. சாப்பாடு ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் எடுத்துகிட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கவரை எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் நியூஸ் பேப்பரில் வச்சு தருவாங்க. சப்போஸ் நீங்கள் மேலே மலைகளில் இருக்க கடைகளில் பொருட்கள் வாங்குறீங்கன்னா அது பிளாஸ்டிக்கில் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அது குப்பை தொட்டிகளில் போட பாருங்கள் மக்களே. குகை கோவிலில் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம முதல் மலை ஏற ஆரம்பித்தோம். போன வீடியோவில் நிறைய பேர் செருப்பு ஷூலாம் போட்டு ஏறாதீங்கப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால இந்த வாட்டி நாங்கள் செருப்புலாம் இல்லாமல் தான் ஏறி இறங்க போகிறோம் மக்களே. ஆனால் கோவில் தரப்புலேருந்து யாரும் உங்களை செருப்பு போடாமல் தான் ஏறணும்லாம் சொல்ல மாட்டாங்க. அது முழுக்க முழுக்க உங்களோட இஷ்டம்தான். ஆனால் ஸ்லிப்பர் ஷூ இல்லாமல் ஏறுறது ரொம்பவே விசேஷம். அதே நேரத்தில் கொஞ்சம் கடினமும் கூட மக்களே. முதல் மலையில் இருக்கிற படிகள் ரொம்பவே செங்குத்தா இருக்கும், அதனால ஏறதுக்கு கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். எங்களுக்கு இந்த முதல் மலையை ஏறதுக்கு சுமாரா 1 மணி நேரம் தேவைப்பட்டுச்சு மக்களே. நீங்க நடக்கிற வேகத்தை பொறுத்து இந்த டைம் மாறுபடலாம். இங்க இந்த மலையில இருக்கிற செடிகள் மற்றும் மரங்களுக்கு மருத்துவ குணம் நிறைய இருக்கிற காரணத்தினால நீங்க ஏறும்போது சுவாசிக்கிற காத்து உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம வெள்ளைங்கிரி மலைக்கு 2022 மே 13 நாங்க போயிருந்தோம். இந்த வருஷம் மே 1 தேதியே இதை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா திரும்பவும் பக்தர்களுக்காக திரும்ப திறந்திருக்காங்க. இப்போ மே 31 வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும்னு சொன்னாங்க. சோ மே 31க்குள்ள நீங்க போறதா இருந்தா போயிட்டு வந்துடலாம் மக்களே. இப்போ நம்ம முதல் மலையோட உச்சியான வெள்ளை விநாயகர் கோவிலுக்கு வந்துட்டோம். தரிசனம் பண்ணிட்டு அடுத்து நம்ம ரெண்டாவது மலையை ஏற போறோம். இன்னும் டீட்டெயில்டான வீடியோ, டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் இந்த மலைகளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களோட பழைய வீடியோட லிங்க் இப்போ ரைட் சைட் கார்னர்ல பாப்பாவும், அதை கிளிக் பண்ணி நீங்க இந்த மலைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம்.
இந்த இரண்டாவது மலை முதல் மலை போல செங்குத்தான படிகளோட இல்லாம நடுவுல நடுவுல பிளெயினான தரையோட இருக்கிறதுனால நமக்கு நடக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம இப்போ பிரம்மாண்டமான வழுக்கு பாறைக்கு வந்துட்டோம் மக்களே. இந்த பாறைகளை வெட்டி படிகள் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனா சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த படியே இல்லாம மக்கள் வழுக்கு பாறையை அப்படியே தான் ஏறி போயிருந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துக்கு ஏன் இப்படி ஒரு பேர் வந்திருக்குன்னு. போகிற வழியில் பாம்பாட்டி சுனைன்னு ஒரு இடம் வரும் மக்களே. இங்கே நீங்கள் உங்களோட வாட்டர் பாட்டிலில் தண்ணிலாம் பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்திலேயே பாம்பாட்டி சித்தர் குகைன்னு ஒரு இடம் வரும். அதுதான் ரெண்டாவது மலையோட முடிவு. மூணாவது மலை ரொம்பவே கரடு முரடா இருக்கும். இந்த மலையில தான் கைத்தட்டி சுனையும் இருக்கு. இந்த பேர் வந்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவர்கள் மலை ஏறும்போது தண்ணி தாகம் எடுத்ததுனால சிவன் கிட்ட வேண்டியிருக்காங்க. அப்போ சிவன் என்ன சொல்லியிருக்காரு, கைத்தட்டுங்க தண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அங்க இருந்த தேவர்கள்லாம் கைத்தட்டின உடனே பாறையோட இடுக்குல இருந்து தண்ணி வந்திருக்கு. இதனாலதான் இந்த சுனையோட பேரு கைத்துட்டி சுனைன்னு வந்ததாக சொல்லப்படுது மக்களே. அடுத்தது நாலாவது மலை மக்களே. இங்கிருந்து நமக்கு கோயம்புத்தூரோட ஒரு அழகான வேற லெவல் வியூ கிடைக்கும் மக்களே. ஸோ அந்த இடத்துல இருந்து அந்த அழக ரசிக்க மறந்துடாதீங்க. நாங்கள் மதியானம் 2 மணிக்கு நடக்க ஆரம்பித்து ராத்திரி 8 மணிக்கு போய் 7வது மலையை சேர்ந்தோம் மக்களே. ஆக மொத்தம் எங்களுக்கு 6 மணி நேரம் தேவைப்பட்டுச்சு. மழை பெஞ்சா நனையாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரெயின் கோட் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் சாயங்கால நேரத்திலையும் ராத்திரி நேரத்திலையும் அங்கே லைட் வசதிகள் அவ்வளோவா இல்லாத காரணத்தினால ஈஸியாக இருக்க நடக்கிறதுக்கு ஒரு டார்ச் லைட்டும் கொண்டு போயிருந்தோம். ஸோ இது ரெண்டுமே நீங்களும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளங்கேரி பொதுவாக பிப்ரவரி எண்ட்லேருந்து ஏப்ரல் எண்டு வரைக்கும் தான் திறந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு தடவை மட்டும் பக்தர் கூட்டம் அதிகமா வர காரணத்தினால மே 31 வரைக்கும் திறந்து வச்சிருக்காங்க. மத்த மாசங்கள்ல மேல விடாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேல மலைகள்ல அடிக்கிற பயங்கரமான குளிரும் நிறைய வனவிலங்குகள் அங்க இருக்கும்ங்கிற காரணத்தினால மத்த மாசங்கள்ல மக்களை மேல அனுமதிக்கிறது கிடையாது. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் ஒட்டன் சித்தரோட சமாதி. நம்ம ஏறி வந்த பாதையை அமைச்சது இவர் தான் சொல்லப்படுது. அதனால இங்க வர பக்தர்கள் இவரை கும்பிட்டுட்டு தான் மேல போவாங்க. அடுத்தது 5வது மலை மக்களே. பீமன் கலியுருண்டை உங்களால் இப்போ வீடியோவில் பார்க்க முடியும். இந்த பேர் வந்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டவர்கள் இங்கே வந்தப்போ பீமன் இங்கே தான் களி உண்டதாகவும் அதிலிருந்து விழுந்த ஒரு சின்ன பகுதி தான் இந்த பாறைன்னு சொல்லப்படுது. கொஞ்ச தூரம் நடந்து போனாலே 7வது மலையில் இருக்கிற வெள்ளங்கிரி ஆண்டவரோட கோபுரம் நமக்கு காட்சி தரும். ஆனால் நாங்கள் போயிருந்தப்போ பனி ரொம்பவே அதிகமாக இருந்த காரணத்தினால எங்களால் அந்த காட்சியை பார்க்க முடியல. அடுத்தது 6வது மலை. இந்த மலையை திருநூறு மலை மற்றும் சந்தன மலைன்னு சொல்லப்படுது. இதை தாண்டி கொஞ்ச தூரம் போன உடனே நமக்கு ஆண்டி சுனை வரும் மக்களே. இந்த சுனையில இருந்து வர தண்ணி வெள்ளங்கிரி ஆண்டவரோட சிரசில இருந்து வரதான் நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம இங்க வர பக்தர்கள் இந்த தண்ணியை தீர்த்தமா வீட்டுக்கும் எடுத்துட்டு போவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தண்ணியில் குளிச்ச உடனே நமக்கு உடம்புல இருக்க வலியெல்லாமே போயிடும். பயங்கர புத்துணர்ச்சியா நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏழாவது மலை, இதுதான் கடைசி மலை. இந்த மலையோட மேலே தான் வெள்ளங்கிரி ஆண்டவர் இருக்கார். நம்ம இந்த மலைக்கு வரும்போது ரொம்பவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமாக குளிரவும் ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்கு பனி இருந்துச்சுன்னா, ஏற ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே போட்டிருந்த டிஷர்ட்டும் முடியெல்லாம் பயங்கரமாகவே நனைஞ்சிருச்சு மக்களே. நீங்கள் இருட்டின நேரத்தில் ஏற போகிறீங்கன்னா கண்டிப்பாக டார்ச் லைட் உங்கள் கூட கொண்டு வாங்க, ரொம்பவே உதவியாக இருக்கும்.
நம்ம வெள்ளையங்கிரி ஆண்டவரை பார்த்த உடனே நம்ம இவ்வளோ நேரம் பட்ட கஷ்டம் வலி எல்லாமே மறந்துடும். நைட் ரொம்ப குளிராக இருந்ததுனால நாங்கள் அங்கேயே தங்கிட்டு காலையில் தான் திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். அடுத்த நாள் காலையில் நாங்கள் திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். இதோட இந்த வீடியோட எண்டுக்கும் நம்ம வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெவன் எக்ஸ்ப்ளோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மட்டும் இல்லாமல் அடுத்து வரப்போகிற அமேசிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு மக்களே. இது போக எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜான ஹெவன் எக்ஸ்ப்ளோரையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, திஸ் இஸ் நிதீஷ் சைனிங் ஆஃப். டாடா, பாய். இன்னொன்னு இன்னொன்னு இது. ஆமா, என்ன ஏன் இந்த மாதிரி கடி